Hey guys, and welcome back to our channel with love, Subha and Vignesh. வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூமிங் ஆர் ஃப்ளாஸ். பேசிக்லி இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எங்களை ஒரு க்யூட் கப்பிள், பியூட்டிஃபுல் கப்பிள், வா வாட் அ அண்டர்ஸ்டாண்டிங், வாட் அ காமெடி, வாட் அ பியூட்டிஃபுல், வாட் அ க்யூட், வாட் அ ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் எங்களுக்குள்ளேயும் சில பல ஃப்ளாஸ் இருக்கலாம், அண்ட் எங்களுக்கே தெரியல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா வீடியோஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கும், பட் இந்த வீடியோக்கு முன்னாடி என்ன தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சுருக்கோம். ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி அபவுட் ஃப்ளாஸ். லைக் எல்லா கப்புள்ஸ்க்கும் ஃப்ளாஸ் இருக்கும்ல, எல்லா மனிதர்களுக்கும் ஃப்ளாஸ் இருக்கும். ஓகே, ஃப்ளாஸ் ஃப்ளாஸ் கொண்டு தான் ஒரு மனிதனே உட்காந்துருப்பான். ரெண்டு பேர் ஆன் கேமரா இது வரைக்கும் ரெண்டு பேர் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குமா தெரியல. போன வீடியோவில் நான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் டிஃபிகல்ட் வீடியோ எப்படின்னா வந்து, சரி ஓகே, இந்த இன்னைக்கு காலைல தான் என் சுபா இந்த மாதிரி கால் பண்ணி இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, என்ன டாபிக் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, இன்னும் ஜூமிங் ஆக ஃப்ளாஸ், சரி ஃப்ளாஸ்னு என்னது ஃப்ளாஸ் சொல்லணும். ஓகே, அது சொல்லும் போது ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன் நல்லாயிருக்கும் இது, ஜாலி, எனக்கு கம்ப்ளைண்ட் சொல்கிறது ஜாலி. ஏன்னா ஃபோனில் டெய்லி கம்ப்ளைண்ட் சொல்லுவோம், நைட்டு இது பண்ணல அது பண்ணலன்னு. சரி ஓகே, அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காரும் போது தான் வந்து தெரியுது, சீக்கி இஸ் ஃபுல் ஆஃப் லவ். ஸோ வந்து என்ன ஃப்ளாஸ் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால வந்து என்ன ஃப்ளாஸ் இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பார்ப்போம். சீக்கி சொன்னதுக்கு ரிஃப்ளெக்ஸாக வந்து எனக்கு மேபி வந்து சில ஃப்ளாஸ் வந்து தென்படலாம். இதெல்லாம் சொல்லி ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்குறான், டெய்லி என்ன திட்டுவான். அதுதான் அதே நான் சொன்னேன், டெய்லி வந்து ஃப்ளாஸ் சொல்கிறது ஈஸியாக இருக்குது. ஃப்ளாஸ் சொன்னோட ஒரு செஷன் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறது, தட் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். நான் ரெடியாக இருக்கேப்பா, ஈவன் தோ விக்னேஷ் இஸ் பர்ஃபெக்ட், ஐ லவ் ஹிம் அண்ட் எவ்ரிதிங். நான் ரெடி. அவன் வந்து நிறைய ஃபுட் சாப்பிட மாட்டான், நிறைய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேயா, லைக் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், ஓகே இது இதை ட்ரை பண்ணலாம், அதை ட்ரை பண்ணலாம், அண்ட் டேஸ்ட் எல்லா டேஸ்ட்டுக்கும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஐ எம் ஓப்பன் டு டேஸ்டிங் நியூ திங்ஸ் அண்ட் ஓப்பன் டு ட்ரைங் நியூ திங்ஸ். ஆனால் வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு எதான் வா இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டான். நல்லா இருக்குமா, நான் சாப்பிட்டா தானே தெரியும் நல்லா இருக்குமா இல்லையான்னு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அவன் வந்து முன்னாடியே ஒரு அசம்ஷன் வச்சிருப்பான், எல்லா டிஷ்ஷஸும் என்ன டேஸ்ட் இருக்கும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துப்பான். எனக்கு இது நீ சொல்ல நிறைய நிறைய சினாரியோஸ் இருக்கு ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி பர்கர் கிங் போயிட்டு அவன்ட்டு கடைக்காரன்ட்டே போயிட்டு. நினைக்கிறேன் நான் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ரிஸ்க் சாப்பாடில் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். சரி, எதுக்கு சம்பாதிக்கிறோம், சாப்பிட சம்பாதிக்கிறோம். ஓகே, எப்போ நல்லா சாப்பிட்ணுன்னு, நல்லா சாப்பிட்ணுன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கணும். ஓகேயா, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. குவாரண்டைனில் இந்த நிறைய இந்த வீடியோஸ்லாம், ஃபுட் வீடியோஸ்லாம் பார்த்து சாப்பிடணும் போல இருக்குது. ப்ளஸ் வெஜ்ஜில் வந்துடும், வெஜ் இஸ் ஸோ ரெஸ்ட்ரிக்டட், மோஸ்ட்லி வெஜ் தான் நான் சாப்பிட்றதுனால வந்து அப்படியும் கிடையாது, அப்படியும் சொல்ல முடியாது, நிறைய இருக்கா வெஜ்ஜிலேயே நிறைய இருக்குதுன்னு சொல்கிறியா? அப்படியா சொல்கிற போவோ. Okay, your turn. சீக்கி வந்து கண்ட நேரத்தில் தூங்குவாள், சீக்கிரம் எந்திரிச்சிருவா. ஓகே, நான் எப்படின்னா வந்து ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறாள். ஷாக்லாம் கண்டது சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறாள், லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிப்பேன். ஆனால் சீக்கி லேட்டாக தூங்கினாலும் சீக்கிரம் எந்திரிக்கிறாள், சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவா, 6 o'clock 7 o'clock எழுந்திரிச்சிருவா. இப்படி உட்காந்து ஏதோ பண்ணினே இருப்பாள், லேப்டாப் முன்னாடி உட்காந்து அப்படியே அப்படியே இந்த புக்கெலாம், அந்த ஸ்கூலில் எக்ஸாமுக்கு முந்தைய நாள் நான் புக்கு அப்படியே பச்சனையாக இருப்பேன், தூங்கிடுவான் டக்குன்னு அம்மா கிட்ட அப்படின்னு ஒரு ஆக்டிங் கொடுப்போம். அது நான் பண்ணியிருக்கேன், அதை நான் ஆக்டிங் வந்து எப்பயுமே பண்ணுவாள். எங்கே போய் அதுவும் கண்ட நேரம் சொல்லுவாள், அவள் டயர்டு, அவளுக்கு டயர்டு, வேலைலாம் பார்த்துட்டு எப்படி லேப்டாப்பில் எடிட்டிங் உட்காந்தே இது ஒரு டயரிங் ஜாபு. ஸோ அதனால் அது உட்காந்து இப்படியே தூங்குவாள், பீன் பேக்கில் ஏதோ ஒரு பொசிஷனில் தூங்கும், கண்ட நேரத்தில் தூங்குவா, கண்ட பொசிஷனில் தூங்குவா. சீக்கி எப்போ தூங்குவானே தெரியாது, கால் பேசிகிட்டு இருக்கும் தூங்குவா, திடீர்னு நேரில் நான் பேசினே இருப்போ தூங்குவா. ஸோ வந்து எப்படி தூங்கிடுவா, ஒரு இதுவே இருக்காது, அதனால கொஞ்சம் சோகமாக இருக்கும். அது ஏதோ நம்ம பேசலான்னு வருவோம், ரெண்டு வாரத்தை நம்ம பேசியிருப்போம், மூணாவது வாரத்தை பேசும்போது சினிமாவில் காட்டுறோம், மொத்தம் சினிமாவில் காமெடியில் காட்டுவாங்கல்ல, அவ்வளோதான் தூங்கிட்டு கிடப்போம் சீக்கி. ஸோ தட் இஸ் ஒன் திங், தட் இஸ் நாட் குறை அண்ட் ஆல், தட் இஸ் ஒன் க்யூர் திங் ஒன்லி. பட் வந்து அது சில நேரத்தில் அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், நம்ம பேசணும்னு நினைக்கும் போது அது இரிட்டேட் ஆகும். நல்லா தான் இருக்கும், ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அந்த மாதிரி கேவலமாக நல்லா இருக்காது. அது எங்க நல்லா இருக்காது தான் அது.
எடிட்டிங் பண்ணும்போது நான் தூங்குறது வந்து நிச்சயம் எங்க அம்மா ஸ்கூல் லைஃப் ஃபுல்லா என்ன ஏய் படிக்கிறியா தூங்குறியா அப்படின்னு சொல்லி எழுப்பி எழுப்பி அத்துதிப்போம் ஏய் எடிட் பண்றியா தூங்குறியான்ற அளவுக்கு ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சட்டலான ஒரு ஃப்ளாஸ் நான் விக்னேஷ் சோ வந்து நீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலன்னு வீரியத்தை நெக்ஸ்ட் என்னோட ஃப்ளாவ் அடுத்தது தாங்குவியான்னு எனக்கு தாங்குவியா மாட்டியான்னு யோசிக்க செகண்ட் ஃப்ளா வந்து திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ எனக்கு என்னன்னா வந்து நாட் யுவர் கப் ஆஃப் டீ ஓ வெரி பாசிட்டிவ் தான் இவரு இட்ஸ் அப்பெல்லாம் இல்லை நான் ஒரு பர்ஃபெக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேயா ஸோ விக்னேஷ் வந்து எனக்கு என் கூட ஷாப்பிங் போனானா வச்சுக்கோங்களேன் எனர்ஜெட்டிக்கா இருப்போம் ஓகே இல்ல நான் உனக்காக எனர்ஜெட்டிக்கா தான் இருப்பேன் எவ்வளவு நேரம் அதான் ஆண்கள் ஆண்கள் ஒரு கேவலமான ஆண்கள் பெண்கள் அது ஏன் இருக்கீங்க அதான் கேள்வி குறி அதுதான் இப்போ உனக்கு ஷாப்பிங் பண்ணும்போது நான் டயர்டா இருந்தா அவளுக்கு சைலண்டா விட்டுறணும் இப்போ எனக்கு ஷாப்பிங் பண்ணும்போது நீ டயர்டா இருந்தனா வந்து நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் எனர்ஜெட்டிக்கா இருந்தா போதும் நான் ஷாப் பண்ணும்போது பட் வந்து கல்யாணம்னு வரும்போது நம்ம ரெண்டு பேர் மேட்டர் இது புரியுதுல்ல அப்போ வந்து அப்போதான் நம்மளோட இது தேவை திஸ் தட் வாட் த கோஆர்டினேஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் தேவை சீக்கி வந்து ஏதோ ஒரு நார்மலாக இருக்கிற நார்மலாக இருப்பா ஓகே நார்மலாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நார்மலாக இல்லை நார்மலாக நான் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் நெகட்டிவாக கொஞ்சம் ஏதோ ஒன்று ஒரு பிசர் அடித்தாலே போதும் இப்போ அந்த இது மாதிரி ஆகிடுவா மாடுலாம் அலறும் பார்த்துருக்கீங்களா ரோட்டில் திடீர்னு போயிட்டு ஏதோ மாடு ஏதோ பாட்டு சாப்பிட்டுருக்கோம் அதை போய் பகலில் யாருனாச்சு அலறி எப்படி ஆட்டு கண்ணுக்குட்டிலாம் அலறும்ல அந்த மாதிரி வந்து அவளோட பிரெயின் அலற ஆரம்பிச்சிடும் என்ன பேசுகிறா என்ன பண்ணுறானே புரியாது டக்குன்னு திட்டுவா டக்குன்னு பயப்படுவா ப்ராசஸ் ஆகாது இதோட இதை பிரெயினோட வந்து வாய் ரொம்ப ஸ்பீடாக ப்ராசஸ் ஆகும்னு நினைக்கிறான்ட்டு அந்த மாதிரி டைமில் இது ஒரு குறையே சொல்ல முடியல போவான்ட்டு மாதிரி இதை எதுவுமே இல்லை குறையே கிடையாது இதெல்லாம் ஒரு குறனே எங்கேயோ வந்து எத்தனை கூப்பிட்டு வரேன்னு புரியுது இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃப்ளா இது ஃப்ளானா என்னது எப்படி ஃப்ளாவை நான் கண்டுபிடி மூக்குல கை வச்சுனே உட்காந்துருப்பா அது ஃப்ளாவா அது சரி ஓகே திங்ஸ் தட் இரிட்டேட்னே சொல்லிக்கலாமே நம்மளுக்கு எது நம்ம பார்ட்னர் கிட்ட எனக்கு காண்ட் அதுதான் இந்த மாதிரி இப்போ ஏதோ நடக்குது நார்மலாக சப்போஸ் நம்ம ஷாப்பிங்கே போகிறோம் அங்கே வந்து அந்த எடுத்து காட்டுறவங்க சரியாக பேசலையோ இல்லை ஏதோ பக்கத்தில் ஏதோ தப்பாக நடக்குதோ இல்லை அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருந்தாலும் வந்து சீக்கி ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவா அந்த அஃபெக்ட் வந்து அவங்க மேலே காட்டு அவனை செருப்பால் அடித்தா பரவாயில்ல அவள் செருப்பால் அடிக்கிறதோ பக்கத்தில் யார் இருக்கும் அவங்கள தான் நாங்கள் அங்கே எதுக்கு ஷாப்பிங் போனோமா இல்லை வந்து எதுக்கு போனோம்னு தெரியல பேம்பரிங் ஃபுல் பேம்பரிங் பண்ணுற நிலைமைக்கு கூட்டு போயிடுவா பட் நடப்பார் தனியாக நடந்து போவா இப்படி வருவா அப்படி ஏதோ பண்ணுவான் போயிட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அந்த கடையில் என்ன வேணும் வாங்கிக்கோன்னு கூட சொல்லுவோம் அப்படியே சைலண்ட் அப்படி சுற்றிட்டு இருப்பாட போங்கடான்னு நானும் விட்டு வந்துடுவேன் அவங்களாம் போயிட்டு இருக்கு அவங்க திட்டினவங்களே போய் காம்ப்ரமைஸ் பண்ணும் போல செய்ய இல்லை நான் கொஞ்சம் எமோஷனல் தான் அவங்க பாட்டுன்னு ஐம் லைக் ஃபயர் கிராக்கர்ன்னு சொல்லலாம் இது எல்லாம் நிறைய இடத்துல நிறைய இடத்துல என்னை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுறோம் என்னது மண்ணோட இது கார்ல உட்காரு தூசி தட்டி உட்காரு அதான் அது என்ன ரெண்டு செகண்ட் அந்த மேட்டை வந்து எடுத்து இப்படி உதறி விட்டா போச்சு அது கூட நான் பண்ணிட்டேன் எல்லா டைமும் சீரியஸா பேச மாட்டேன் சில டைம் வேணே கூட வெறுப்பேத்த கூட பேசுவேன் சீக்கி வந்து அந்த இது கண்ணுக்குட்டி மோடு போயிடுவான் பதறல் கண்ணுக்குட்டி மோடு போய் வாங்கிட்டான்னு நம்மளால எதுவும் பண்ண முடியாது நம்ம கையில கிடையாது அது
எனக்கு அந்த கார் வந்து கொஞ்ச நாள் பயமா இருந்துச்சு, அது அப்படியே எனக்கு பழகிடுச்சு. அது அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் நான் கார் வாங்கினே தவிர்த்து ஒரு த்ரீ மந்த்ஸ் தொடவே இல்லை. யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவேன், ஏ வாடா கொண்டாரன் கார் ஓட்டலாம் வரீங்களாடா அப்படி அப்படி கூப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் என் கார் நான் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஓட்டியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு அந்த கார் பயம் வந்து ஸ்டார்டிங் டேஸ்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டினா வேறு செரி டு செங்கல்பட்டு, ஓகேயா நான் சைலண்டாக அவன் சைடில் உட்காந்துனே இருந்தேன், இத்தனைக்கும் அவனுக்கு கார் ஓட்ட தெரியாது ஓகேயா. நான் பட்டுன்னு ஆஸ் அ கூல் செக் இத்தனைக்கும் நான் அப்போதைக்கும் இவனை விட நல்லா கார் ஓட்டுவேன். ஆனால் அதே ஒரு நாள் நான் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன் இல்லை இல்லை அப்போ வந்து ஃபர்ஸ்ட் முதல் முதல் நான் கேமரா வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தேன் கேமரா பற்றி. அண்ட் அவனை எவ்வளோ ஒன்று தெரிஞ்சு எவ்வளோ நல்லா இருக்கும் அது. அது ஒன்றை தெரிஞ்சு ஒன் இயர் இருக்கும் லவ்லாம் பண்ணும்போது. This is also irritating behavior. Okay guys, அடுத்த கொரோனா ரெடியா வச்சிருக்கேன் விக்னேஷ். டைம் பங்க்சுவாலிட்டியே கிடையாது, டைமுக்கு எழுந்திருக்க மாட்டேன், டைம்க்கு ஆஃபீஸ் போக மாட்டேன். ஆக்சுவலி நான் ரொம்ப பங்க்சுவலா இருந்தேன், இவனை பார்த்து பார்த்து நானே கொஞ்சம் பங்க்சுவாலிட்டி எனக்கு போயிடுச்சு. That doesn't make any difference in my life. Okay, yeah, well, starting days, like, இத்தனைக்கும் நான் கூட அவ்வளவு நேரம் ஆக்கல. அவன் தான் வந்து இந்த சாரி அந்த சாரி அந்த சாரி கட்டுங்க எல்லாத்தையும் எடுங்க அந்த ரோல இருந்து நல்ல மூட்ல இல்ல சீக்கி வந்து அந்த கண்ணுக்குட்டி மூடு போயிட்டா எதுக்காக அந்த மூட்ல போன நீ 10 மணிக்கு வந்திருந்தா அந்த மூடுக்கு போயிருக்க மாட்டேன். ஒரு 3 கடை சுத்தி பார்க்க கூட நம்மளுக்கு டைம் மதரும் கண்ணுக்குட்டி மூடானனால வந்து நம்ம தான் சீக்கியை காப்பாத்தணும், நம்மளை நம்பி வந்து ஜீவனை நம்ம தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு RMKV எப்படில புரட்டி போட்டு என்னென்ன கைது இருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போகும் எல்லாமே. நீ ஒரு குறையாவே பாக்குறேன் நான் பாரு எல்லாமே பாசிட்டிவா பாக்குறேன். இதோ வந்து இது வந்து இதோ நம்ம வீடியோ தான் பண்றோம்
ஓகே, அது வந்து சில பிராண்ட்ஸ்க்கு பிராண்ட் கூட ஒர்க் பண்ணும்போது வந்து அது அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நான் மோஸ்ட்லி நானும் சில டைம் அந்த மாதிரி பண்ணுவேன், பட் நாட் ஃப்ரீ ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி. பட் வந்து சீக்கி வந்து அந்த கடைசி நேரத்து வரை போய் உட்காந்துருப்போம், அப்போ தான் முட்டிப்பா போயிட்டு நைட் தூங்கவே மாட்டான், நீ நைட் ஃபுல்லாக தூங்காமல் பண்ணுவாள். முந்தின நாள் நான் உட்காந்து கொரியன் அப்படின்னு காலை வந்து சேவத்தில் வச்சுட்டு கொரியன் பார்த்துட்டு இருப்பாள் 24 எபிசோட் ஒரு நாளைக்கு. ஏய் ஒழுங்காக பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க, பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ ஸ்கிரிப்ட் தான் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு, ஸ்கிரிப்ட் தான் எழுதிட்டுருக்கேன் ஏதோ வந்து செட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொரியனாக உட்காந்துருக்கோம். அடுத்த நாள் வந்து அந்த டெட்லைன் வரும்போது தான் சீக்கிக்கு அந்த இது வரும். ஆனால் சீக்கி வந்து இப்போ கெட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். சீக்கி ஸ்கூலில் ஒரு நல்ல இது தான், காலேஜ் ஸ்கூல் காலேஜ் எல்லாம். பட் நான் வந்து இப்போ தான் வந்து அப்போயும் லாஸ்ட் மினிட் தான், லாஸ்ட் மினிட் தான் நான் அப்போ கொடுக்கவே மாட்டேன், ஃபெயில் ஆகிடுவேன். இப்போ வந்து ட்ரை பண்ணுறேன் நான், இல்லை நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன், ஆனால் எனக்கு அந்த லாஸ்ட் மினிட் இது தேவை டு பிரிங் அவுட் மை மேக்ஸிமம் பொட்டன்ஷியல். அந்த ஏதோ நீ ஒரு பார்த்தன்னு சொன்னல, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் ப்ரெஷர் தேவை நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து இது பண்ணு. ஸோ வந்து அது லிமிட்டாக இருந்தால் ஓகே, ப்ரெஷரே இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லஸ்ட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து ரொம்ப ப்ரெஷர் இருந்தால் வந்து டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிப்பீங்க. ஸோ ஒரு 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 ப்ராப்பர் ஐயோ சீக்கி சூசைட் பண்ண நடிப்பாரு, வெரி சாரி சீக்கி, ப்ராப்பர் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பர்ஃபெக்ட் இது ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ். ஓ அதை தான் நீ ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிற பண்ணி தெரியாம கூட என் வாயில இருந்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவனால தாங்கிக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது. ஐயோ வேணாம் வேணாம், நீ யாரு நீ யாருக்கிறது அந்த அளவுக்கு அந்த மூடுக்கு போயிடுவான். அது கேட்கவே நீங்கள் சீக்கியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சீக்கி அவ்வளோ க்யூட்டாக இங்கே உட்காந்து சீக்கி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா. அப்படி தான் நானும் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கேட்டுருந்தேன், சீக்கி வந்து வேணேன்னு வெறுப்பேற்றுறதுக்காக எனக்கு அது என்னை வெறுப்பேற்றுறதுக்காக வெறுப்பு ஒன்று இருக்குது, ஆர்கானிக்காக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, புரிய தப்பா இவ்வளோ ஒன்று பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, வேணே புஷ் பண்ணி அதை நான் இந்த இடத்துல எதுவுமே இல்லாத ஒரு சென்டென்ஸில் வந்து அதை வைப்பேன்டா அப்படின்னு சொல்கிறது சீக்கி வேணே சில டைம் வந்து ஒரு பண்ணுவாது. அது கம்ப்ளீட் கிரிஞ்சு, அது கிரிஞ்ச் மேக்ஸில் இருக்கும், அது அதை வந்து உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அதனால் இப்போ கைட் சொல்கிறா, நான் எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் இதை கொடுக்குறேன். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களே வந்து இந்த சீக்கி வந்து வீடியோ கால்லாம் பேசும்போது திடீர்னு வந்து ஏதோ ஒரு கேரக்டராக மாறிடுவா, புரியுது, திடீர்னு அவங்க அப்பாவாக மாறிடுவா, இல்லை அவங்க யூடியூப் சேனலில் வர ஒரு ஆன்ட்டியாக மாறிடுவா, திடீர்னு மாறி திடீர்னு அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பா. அது ஓகே, நம்ம அது அது வந்து அதை அக்செப்ட் பண்ணவும் ஒரு மைண்ட் செட் தேவை ஃபஸ்ட் ஆஃப் ஆல். இந்த சில அது வந்து நான் ரொம்ப மினிமல் ஒரு 15-20% தான் அதை அக்செப்ட் பண்ணுவேன், மற்ற 70-80% வந்து ரொம்ப அது பிரெயின் அப்படி பிரெயின் ஈட்டிங்காக இருக்கும், அது ஏச்சி சைல்டாக இருக்கு ஏச்சி அப்படின்னு அப்பயும் அடங்க மாட்டான். அப்படியே கண்ணாடி போட்டு ஏதோ பண்ணுவா, திடீர்னு திடீர்னு டான்ஸ் ஆடுவா வீடியோ காலில் வந்து. அதெல்லாம் வந்து சமாளிக்கிறது நீங்கள் ஈஸியாக நினச்சிட்டிங்க, ஏதோ சீக்கி வந்து இப்படி பொம்மை மாதிரி மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருவோன்னு, சீக்கியை சமாளிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். Vignesh, why you telling talking like this, Vignesh? You're telling all complaints about my daughter, Vignesh. Not at all. Not at all. Nice. Please don't do this behavior. சமைச்சவனுக்கு மரியாதை, சாப்பாட்டுக்கு மரியாதை, அந்த பிளேட்டுக்கு மரியாதை, அது கழுவு போறதுக்கும் மரியாதை, எல்லாமே காய போட்டுதான் சாப்பிடுவாங்க எல்லாமே. அது எதுக்கு அந்த டிவியை உடச்சி போட்டுடணும் போல இருக்கும், இல்லைன்னா இவன் கண்ணை நோண்டி எடுத்துடணும் போல இருக்கும். டிவி வந்து நான் பாக்குறதே வந்து அந்த சாப்பிட்ற டைம் மட்டும் தான், லஞ்சு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வேற ஒரு லஞ்சு டின்னர் மட்டும்தான் நான் டிவி பார்க்க உட்காருவேனே. ஸோ அந்த டைம்ல நான் டிவி மல்டி டாஸ்க் அந்த டைம் தான் கரெக்டாக பண்ணுவேனே, நான் பண்ணுற ஒரே மல்டி டாஸ்கிங் அது தான் டிவி பார்த்து. சீக்கி வந்து நிறைய இந்த தேவையில்லாதெல்லாம் வாங்குவான்னு எனக்கு தோணும், தேவையில்லாத பொருட்கள்லாம். அது மேபி சீக்கிக்கு தேவை இருக்கிற பொருளாக இருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வாங்குவா, டெய்ரி வாங்குவா, ஒரு 2500 கொடுத்து டெய்ரி டெய்ரி என்ன பேர் வேறு சொல்லுவாங்க, பிளானர் ஏதோ ஏதோ வந்து ஒரு இதை கட்டுற மாதிரி, எல்ஐசி பில்டிங் கட்டுற மாதிரி அதுக்கு ஒரு பிளானர்லாம் வேறு வாங்கி. ஓகே, அதில் பார்த்தோன்னா வந்து டுடே ஷூட்டிங் டே,
அது வந்து ஜிஆர்டியில் ஃப்ரீயாக கூட ஒரு கேலண்டரில் எங்கள் அம்மா எழுதிடுவாங்க, கேஸ் இன்று கேஸ் வாங்க வேண்டும், இன்று மளிகை வாங்க வேண்டும். அதுக்கு வந்து ரூமில் உன் பெட்ரூமில் டேபிள் சைடு பக்கத்தில் ஒரு ஜிஆர்டி கேலண்டர் மாட்டி வைக்கிறேன். எனக்கு இவளோட எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்துருவா, புரியுதா? எல்லாத்தையும் பிரிண்டர்னு கான்செப்ட் வந்து 25 இயர்ஸ்ல என் வீட்டில் பிரிண்டர் இருந்ததே கிடையாது. பிரிண்டிங்னா நான் போயிட்டு 3 ரூபீஸ் கொடுத்து போயிட்டு எடுப்பேன், 10 ரூபீஸ் கொடுத்தா கலர் ஜெராக்ஸ்னு ஒன்று எடுத்து கொடுப்பான், அவ்வளோதான் என்னோட வாழ்க்கை அப்படிதான் முடிஞ்சிச்சு. ஆனால் சீக்கி வீட்டில் பிரிண்டர் இருக்குது அப்படின்னால வந்து சீக்கி என்ன பண்ணுவோன்னா வந்து கார்ட்ஸ்லாம் பிரிண்ட் எடுத்துருவான். கார்ட்ஸ் வந்து 50 ரூபா தான், அமேசானில் வாங்கினா 50 ரூபா. ஆனால் சீக்கி என்ன பண்ணுவான், சரி அதுக்குன்னு வெளியே சரி எது கார்டு ஆடாமல் எழுதுவாங்க, மொபைல் ஆடுங்க கார்ட்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு கார்ட்ஸே பிரிண்ட் எடுத்துருவா டக்குன்னு. 52 கார்டையும் முன்னாடி பின்னாடி பிரிண்ட் எடுத்து அவனும் அவங்க அவங்க அப்பாவும் வந்து ஆடிட்டு இருப்பாங்க, சக் சக் சக்குன்னு விளையாடுவாங்க அத்தானே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். வேற என்ன பண்ணுவோம், பிளேட்ஸ்லாம் வாங்குவோம், அழகழகான பிளேட்ஸ்லாம் வாங்கணும்னு நினைப்பா. கல்ட்னரியா அது பேர் என்னப்போ, வாட்ஸ் தட் கட்லரி 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 அது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக வந்து எவர் சில்வர் பிளேட்டு தான் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நான் சாப்பிட்ட சாப்பாடு. நிறைய பசங்க ஒன்று பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நான் வந்து சொன்ன காலங்கள்லாம் உண்டு. சீக்கி சீக்கி டேனி முன்னாடி ஒன் ஸ்மால் ஐடியான்னு ஒரு சேனல் இருந்துச்சு, அதுக்கும் முன்னாடி அந்த காலங்கள்லாம் இருந்துச்சு. நான் வந்து ஒரு ரொம்ப கேவலமான பிறவினா வந்து இப்படி எனக்கு வந்து நாலேஜெல்லாம் வந்துச்சு. என்னை என்லைட்டன் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீக்கி தான் சொல்லுவேன். சீக்கி வந்து என் லைஃப்பில் வந்த அப்புறம் தான் வந்து ஏன்னா வந்து எனக்கும் சீக்கிக்கும் வந்து ஒரு மைண்ட் செட் கேப் இருந்துச்சு. ஸோ வந்து சீக்கி ஓகே அதனாலே அவள் அங்கே இருக்காளேன்னு நான் அங்கே போட வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில். ஸோ அதனால தான் வந்து நானும் கொஞ்சம் வந்து என் பிரெயின் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு வந்து ஒரு ஒரே ரீசன் வந்து சீக்கி தான். சுற்றி இருக்கிற மக்கள் நான் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அங்கே தான் வந்து என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து நான் ரேண்டமாக ஒருத்தனை மீட் பண்ணுறேன்னா அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க அந்தளவு. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா வந்து சீக்கி பிளேட் அ மேஜர் ரோல் இன் மை மைண்ட் செட். அது என்றைக்குமே வந்து ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். அது உண்மை. ஐயோ okay guys, with that we come to an end of this video. Even though நாங்க வந்து ரெண்டு பேரோட flaws கண்டுபிடிக்க போய் நாங்க வந்து ரெண்டு பேர் என்ன சொல்றது, பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சீரிஸ் வந்து கொஞ்சம் chillingஆ இருக்கு. chilling, sorry for using that word again. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பிளான்லாம் சுத்தமா கிடையாது, obviously இருக்காது தான் எதுவுமே. கால் வர வரையும் கூட எதுவுமே வந்து தோணலை அந்தளவு. ஏதோ வந்து குறைன்னு சும்மா சொல்லணுமே தான் சொல்லியிருக்கோம். பட் இதெல்லாம் அந்த இந்த மைனர் குறைகள் இவள் தான் இருக்கு, இவள் தான் இருக்குன்னு ஹோப்ஃபுல்லி நம்புகிறோம் லைஃப்பில். அண்ட் திஸ் இஸ் அஸ் பீயிங் அஸ். ஓகே கைஸ், see you again with another video. Till then, this is with love, Subha and Vignesh telling. Excuse me, Miss Subhalakshmi. Your activities are tapulakshmi. Bam, 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 bam,